சர்வைவர் ஷோக்கான மாசு நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. அது முன்னாடி பல ஷோஸ் எல்லாம் தூசு அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதுல கொடுத்துருக்க டாஸ்க் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கான டாஸ்க் தான். ஏன்னா வேடர்கள் காடர்கள் இவங்க ரெண்டு பேர்ல இன்னைக்கு யார் வந்து இந்த ரிவார்ட் சேலஞ்சை ஜெயிக்க போறா அப்படின்றதுல தான் இன்னைக்கான ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா வேடர்கள் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தோத்து கண்டினியூஸா ரெண்டு தடவை அவங்க ட்ரைபல் பஞ்சாயத்தை போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம காடர்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மஜாவா வந்து வரிசையா வின் பண்ணிட்டே வராங்க. இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வேடர்கள் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு போட்டியாவது வின் பண்ணுங்கப்பா, தொடர்ந்து காடர்களே ஜெயிச்சிட்டு இருக்கிறத பார்க்க எங்களுக்கே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டுமே இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் சேலஞ்ச் ஒன்று கொடுத்து அதை வந்து ஈடு கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரிவார்ட் சேலஞ்ச் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிவார்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்கிற ரெண்டு பேரை வந்து கயத்தில் கட்டி வந்து உட்கார வச்சு தொங்க விட்ருவாங்க. அண்ட் மீதி இருக்கிற எல்லாருமே அந்த கயிறை வந்து ஸ்டிஃபாக பிடிச்சி இழுத்து வைக்கணும். சப்போஸ் கயிறை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எந்த டீமில் உள்ளவங்க வந்து தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு விழுறாங்களோ அந்த டீம் வந்து அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் தான் சொல்லுங்கள், அது ஒரு நைலான் கயிறு. நைலான் கயிறு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஸ்பீடாக பட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே ரத்தம் வந்துடும். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஸ்டிஃபாக பிடிச்சி ஒவ்வொரு டீமும் நிற்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு பிரேக் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ல இருந்து எல்லாருமே பிரேக் எடுத்தார. நந்தான் உமாபதி மட்டும்தான் அந்த கயிறை ஸ்டிஃபாக பிடிச்சிருக்காங்க. உமாபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தோறு ஹல்கு அப்படின்னு என்னென்னாலும் சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிருப்பாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நந்தா அவர்கள் பிடிச்சிருக்காரு. ஒரு செர்டைன் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நந்தா தனக்கு சப்போர்ட்டுக்கு வச்சிருந்த கால் லைட்டா ஸ்லிப் ஆக அந்த கயிறை அவர் ஸ்லிப் ஆகி விட்டுறாரு. அவர் விட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கை ஃபுல்லா சுத்தி இருந்த கயிறு ஒவ்வொரு கயிறா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கட்டாம போது பார்த்தீங்கன்னா அப்படி நந்தா கையில அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் அவர்கள் வந்து நந்தா கை கை கைன்னு கத்திட்டு நந்தா அவர்களால் முடியவே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் அந்த இடத்துல என்ட்ரியா அந்த கயிறை சுத்தி பிடிச்சி ஐஸ்வர்யாவை இழுத்து வச்சு நிப்பாட்டுறாரு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்பான ஒரு ப்ரோமோவாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோமோ பார்த்தீங்களா, இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் லீவ் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி சர்வே அப்டேட்ஸ் வந்து சூப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டாகி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. யூ பெட்டர் சப்ஸ்கிரைப் டு பி அ சப்ஸ்கிரைபர்.